சென்னை அருகே 1200 ஆண்டுகள் பழமையான சோழர்கால கற்கல்லால் கட்டப்பட்ட திரிசூலநாதர் கோவில் திருக்குடுமுழக்கு விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை அடுத்த திரிசூலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு திரிசூலநாதர் கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தில் கற்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவில் இயற்கையாக 4 மலைகள் சூழ்ந்த நிலையில் நடுவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கருவறையில் திரிபுர சுந்தரி அம்பிகாவுடன் திரிசூலநாதர் காட்சி தருகின்றார். இந்நிலையில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. 6 நாட்களாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித கலச நீரை சிவவாத்தியங்கள் முழங்க கோவில் கோபுரங்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அதனையடுத்து தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் ஏராளமான சுற்றுவட்டார பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அறநிலையத்துறை சார்பாக இணை ஆணையாளர் சி குமரதுரை, உதவி ஆணையாளர் ஆர் ஹரிஹரன், செயல் அலுவலர் க திருமலைக்குமார் உள்ளிட்டவர்கள், உள்ளூர் திமுக மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த திரிசூலம் சிவன் கோயில்ங்கிறது கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையானது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், அதற்கான கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது. இங்கே சிவனுக்கு திருநாமம் திரிசூலநாதர், அம்பிகை திருப்பரசுந்தரி. கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த பிள்ளையார் வந்து கேது பரிகார பிள்ளையார். ஏன்னா பாம்பை வந்து உடம்பெல்லாம் போட்டிருப்பார், இடுப்பில் ஒரு பாம்பு, மேலே பூணூல் மாதிரி ஒரு பாம்பு போட்டிருக்காரு. இந்த பூணூல் எப்படி போட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி பாம்பு இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு பேர் நாக யக்ஞோபவீத கணபதி அப்படின்னு பேர். அது வந்து தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 7-8 இடத்துல தான் இருக்குது. அதில் சென்னைக்கு அருகில் இருக்கிற திரிசூலத்துலேயும் ஒன்று. இந்த திரிசூலத்தில் வந்து இன்றைக்கி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. 1972 முதல் கும்பாபிஷேகம், 56 திறக்கப்பட்டு 72 முதல் கும்பாபிஷேகம். அதற்கப்புறம் அடுத்தடுத்து 12 வருஷத்துக்கு உதரம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. 84, 96, 2008, 2008க்கு அப்புறம் இப்போ 2024 இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இனிமேல் நிறைய பக்தர்கள் இந்த கோவிலை தேடிட்டு வராங்க. திரிசூலம் கோவிலுங்கிறது ஏர்போர்ட்டுக்கு எதிராக மலைக்கு பின்புறம் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் திரிசூலம் வில்லேஜ். அந்த கிராமத்தில் இருக்கிற கோவில் திரிசூலநாதர் கோவில். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.